Guys, in the video, we will talk about the 8th Standard Social, second lesson, first term. So, in the last video, we will talk about the lesson. So, in the lesson, we will talk about So, in the lesson, we will talk about the number of India. We will talk about the number of India. We will talk about So, that is the cutter. So first அறிமுகம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 15 ஆம் நூற்றாண்டுல எப்படி வந்தாங்க கடல் வழியா ஐரோப்பா மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க ஏன்னா நடுவுல கான்ஸ்டான்டினோபிள் வந்து போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றினதனால இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருப்போம் சோ அந்த 15 ஆம் நூற்றாண்டுல கடல் வழியா வந்து இங்க வணிகம் பண்ணது மட்டும் இல்லாம இங்க அரசியல் ஆதிக்கம் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருந்துச்சு சோ 1498ல தான் நம்ம வாஸ்கோட காமா வந்து ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிச்சு நன்னம்பிக்கை முனை அதெல்லாம் கடந்து வந்து நம்ம இந்தியாவுக்கு வருவாரு சோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க புதிய நிலவியல் கண்டுபிடிக்கலின் முக்கிய நோக்கமே என்னன்னா வணிகம் மூலம் அதிக வருமானத்தை நிலைநாட்டணும் அது மட்டும் இல்லாம அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டு முக்கியமான நோக்கம் தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு யாரெல்லாம் கடல் வழியா இந்தியாவுக்கு வராங்களோ அவங்களோட எல்லா நோக்கமுமே இது ரெண்டா தான் இருந்துச்சு வங்காளத்தின் வெற்றி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் ஆட்சி பெற மிகவும் வலுவடைந்ததாக இருந்துச்சான் ஸோ வங்காளம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த 1500கள் டைமில் மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நடுவில் மெயின் இந்தியாவில் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு ஸோ வங்காளம்ங்கிறது சைடு இந்தியா சைடில் இருக்கும் ஸோ அந்த வங்காளம் அதிகமாக அந்த இடத்துல யாருக்கும் பார்வை போகாது ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மாதிரி சேஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிளேஸில் இருந்தது அவங்களுடைய ஆதிக்கத்தையே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதுதான் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்படி ஃபஸ்ட்டு நிறுவனாங்க ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு பிளாசி போர் அப்படின்னு ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆங்கிறாங்க ஸோ பிளாசி போர் ஏன் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வங்காள நவாப் இப்போ நான் வந்து மேப்புக்கு போகிறேன் வங்காளம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியும் ஸோ வங்காளம் வந்து இந்தியாவோட இந்த சைடில் இருக்குது சைடு அதாவது நாலு சைடில் வந்து இது வந்து கிழக்கு சைடு இருக்குது நம்மளுக்கு சென்டர் ஆஃப் இந்தியாவில் வந்து மராத்தியர்களும் முகலாயர்களும் இருப்பாங்க ராஜபுதினர்கள் இவங்கெல்லாம் இருந்து இவங்க தான் சென்டர் ஆஃப் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ வங்காளம் பற்றி யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிளாசி போர் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வங்காள நவாப் அலிவர்த்திகான் வந்து 1756 அதாவது 1756னா பார்த்துக்கோங்க 1770ல் தான் நம்ம ஔரங்கசீப் வந்து இறந்து போகிறாரு அதாவது ஔரங்கசீப் தான் இருக்கிறதுலே கடைசியாக வலிமை வாய்ந்த கொடூரமான அரசனா ஸோ அவனுக்கு அப்புறம்தான் நம்ம ஆங்கிலேயர்கள் வந்தாங்க ஸோ அவன் இருக்கும்போதெல்லாம் வரல ஸோ அவனுக்கு அப்புறம்தான் வராங்க 1756னா அவன் சாவரத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சாவரத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பையனே அவனுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க ஔரங்கசீப்போட பையனே ஸோ அதனால் ஔரங்கசீப்போ ஒரு டைவர்ஷனில் இருக்கார் ஸோ இந்த டைவர்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ வங்காள நவாப் அலிவர்த்திகான் வந்து இறந்துடுறாரு ஸோ அவருடைய பேரன் சிராஜுத்தௌலா அப்படிங்கிறவர் வந்து வங்காள அரியணையும் ஏறுறாரு ஸோ சிராஜுத்தௌலாவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஃபேமும் இல்லை சிராஜுத்தௌலா வந்து எந்த ஒரு ஃபேமஸும் இல்லை புகழ் பெற்றவரும் கிடையாது ஸோ அந்த நிலையை ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து சிராஜுத்தௌலாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு ஸோ இருட்டறை துயரச் சம்பவம்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஸோ இருட்டறை துயரச் சம்பவம் அப்படின்னு என்னென்னா சிராஜுத்தௌலா வந்து ஆங்கிலேய படை வீரர்கள் அவங்க ஒரு 146 பேரை சிறைப்பிடிச்சு விடுவார் சிராஜுத்தௌலா என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேய படை வீரர்கள் ஒரு 146 பேரை சிறைப்பிடிச்சு அவங்கள வில்லியம் கோட்டையில் ஒரு சின்ன அறையில் மூடி வச்சுருவார் ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு 23 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க 123 பேர் வந்து மூச்சு திணறி செத்து போயிருப்பாங்க ரொம்ப சின்ன அறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இருட்டறை துயரச்சம்பவம்னு சொல்கிறாங்க இது நடத்தினது யாருன்னா வங்காள அரசு சிராஜுத்தௌலா யாருக்கு நடத்தினாங்கன்னா ஆங்கிலேயருக்கு அவ்வளோதான் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா 1756 அடுத்தது
ஸோ இதுக்கப்புறம் சிராஜித் தவலை என்ன பண்ணாருன்னா, அவர் அதோட விடலை. ஆக்சுவலாக சிராஜித் தவலை என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னை நீ எப்படி சாதாரணமாக எடை போடலாம், ஆங்கிலேயர்களை பார்த்து என்னை நீ எப்படி சாதாரணமாக எடை போடலாம் அப்படிங்கிறதுக்காக சிராஜித் தவலை என்ன பண்ணுறாருனா, கல்கத்தாவில் ஆங்கிலேய குடியேற்றங்கள், அவங்களோட கடையிலாம் இருக்க வணிக மையம்லாம் அமைச்சிருப்பாங்களே அதெல்லாம் தம்சம் பண்ணுறது, அப்புறம் வங்காளத்தில் ஃபேமஸான காசிம் பஜார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆங்கிலேயர்களோட வணிக மையத்தை எல்லாத்தையும் கைப்பற்றுறது, அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டையும் ஆங்கிலேயர்கிட்டருந்து அவர் கைப்பற்றாரு. எப்போ அப்படின்னா 1756 ஜூன் 20. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த இருட்டறை தேடு சம்பவம் நடக்குது. ஜூன் 20 1756 வங்காள நவாப், அதாவது சிராஜித் தவலை ஆங்கிலேயர்கிட்ட அந்த வில்லியம் கோட்டையும் கைப்பற்றுறாரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக, அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட்டாக நினச்சதுக்காக. ஆனால் ராபர்ட் கிளைவ் படைத்தளபதி என்ன பண்ணிடுறாரு, இந்த வில்லியம் கோட்டை எல்லாத்தையும் இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் மீட்டுறாங்க ராபர்ட் கிளைவ் மாதிரியான ஆளுங்க. ஸோ இதுக்காக என்ன உடன்படிக்கை போடுறாங்க ராபர்ட் கிளைவ் சிராஜித் தவ்லாவும் அப்படின்னா, அலிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இந்த உடன்படிக்கை படி என்ன நடக்குதுன்னா, சிராஜித் தவ்லா எந்தெந்த பகுதியெல்லாம் கைப்பற்றினாரோ அதெல்லாம் ஆங்கிலேயர்கிட்டே திரும்பி கொடுத்துட்ற மாதிரி அப்படி ஒரு உடன்படிக்கை தான் எப்பயுமே பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இதுதான் அவங்களுடைய முதல் உடன்படிக்கை, அலிநகர் உடன்படிக்கை 1757 பிப்ரவரி 9 அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் வராங்க. ஸோ பிரெஞ்சுக்காரர்களோட குடியேற்றம் த்தை வந்து ஆங்கிலேயர்கள் தாக்குறாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரர்களோட குடியேற்றம் வந்து சந்திரநாகூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸை ஆங்கிலேயர்கள் வந்து தாக்கி கைப்பற்றிடுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரெஞ்சுக்காரர்களும் சிராஜித் தவ்லாவும் சேர்ந்து, ஏற்கனவே சிராஜித் தவ்லாக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆகாது, ஸோ பிரெஞ்சுக்காரர்களும் சிராஜித் தவ்லாவும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி போர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போர் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ராபர்ட் கிளைவ் மாதிரியான சில வலிமை வாய்ந்த தளபதிகள் வந்து ஆங்கிலேயர் படையில் இருக்கிறதுனால சிராஜித் தவ்லாவாலையும் பிரெஞ்சு படையாலையும் தாக்குப்பிடிக்க முடியல, தோற்று போயிடுறாங்க இவங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வின்னிங் வந்து எப்போ நடக்குது, 1757 ஜூன் 23 அப்போ தான் வந்து போர் நாள் நடக்குது. 1757 ஜூன் 23 போர் நடக்குது, தோற்று போயிடுறாங்க. அப்புறம் போருக்கு போர் கடைசியாக எண்டிங் எப்படின்ச்சுன்னா, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, வங்காள நவாப் அதாவது சிராஜித் தவ்லா அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த செல்வத்தையும் ஆட்டை போட்டு அவங்களுடைய ஆங்கிலேய படையை ரொம்ப வலிமைப்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ போருக்கு அப்புறம் வலிமைப்படுத்தணும்ல, அந்த காசை வந்து வங்காளத்துலேருந்து ஆட்டை போட்டுடுறாங்க. ஸோ பிளாசி போர் தான் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 200 அவங்க ஆண்டுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், அதுக்கான அடித்தளம் வந்து இந்த பிளாசி போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1757 ஜூன் 23. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பக்சார் போர். இந்த பக்சார் போர் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உதவுச்சு. ஸோ 1764 இந்த போர் நடந்திருக்கு, 1764. ஸோ 1757 நம்மளோட பிளாசி போர் முடிஞ்சுதா. பிளாசி போருக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பீகார் ஒரிஷா இந்த இடம்லாம் வணிகத்தில் ரொம்ப தலை சிறந்த இடம். ஸோ இந்த இடத்தையெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்களும் அங்கே தடை இல்லாத வணிகம், இது உங்கள் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வங்காளத்துலேயும் 24 பர்கானாக்கள் அப்படின்னு இடம் இருக்குது. ஸோ இங்கே எப்படி சுத்துப்பட்டு கிராமம் அப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வங்காளத்தில் 24 பர்கானாக்களும் ஆங்கிலேயர்கள் வாங்கிக்கிட்டதுனால வங்காளம் ஃபுல்லாக ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. என்ன தான் ஒரு அரசு ஆண்டிட்டு இருந்தாலும் வங்காளம் ஃபுல்லாக ஆங்கிலேயர்கள் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. ஸோ இப்போ வங்காள அரியணை ஏறுறாரு யாருன்னா, மீர் ஜாபர். இவர் வந்து ஆங்கிலேயரோட கோரிக்கை, அந்த இந்த மாதிரியான கொள்கை என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கொள்கைகளை ஏற்க தவறுனதுனால மீர் ஜாபரை கட்டாயப்படுத்தி அவர் அரியணையிலேருந்து இறக்கி அவருடைய மருமகன் மீர் காசிம். ஸோ மீர் ஜாபருடைய மருமகன் தான் மீர் காசிம். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் பின்னாடி சொல்கிறேன். மீர் ஜாபரோட மருமகன் மீர் காசிமை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வங்காள நவாப்பாக உட்கார வைக்கிறாங்க. ஸோ எதுக்காக, மீர் ஜாபர் வந்து ஆங்கிலேயர்கள் சொன்ன பேச்சு கேட்கல, கோரிக்கைக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லி மீர் காசிமை உட்கார வைக்கிறாங்க.
ஸோ மீர் காசிமை உட்கார வச்சிட்டாங்களே, ஸோ மீர் காசிம் இப்போ ஆங்கிலருக்கு நன்றி கடன் பட்டுட்டான், அதனால் அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொஞ்சம் இடம் தரணும் இல்லையா, அதுக்காக புரத்வான், மிட்னாப்பூர் மற்றும் சிட்டகாங் இந்த பகுதி எல்லாத்தையும் தரும். ஸோ நம்ம பகுதியை தான் பார்க்குறோம், ஆனால் அது எவ்வளோ பெரிய இடம், அங்கே எவ்வளோ வணிகம் பண்ணலாம், மேபி அங்கே கடல் இருக்கலாம், கடலோரமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பல அட்வான்டேஜ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இருக்குது. ஸோ புரத்வான், மிட்னாப்பூர், சிட்டகாங் இந்த பகுதி எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களுக்கு வந்து யார் தரா, மீர் காசிம் தரா. அடுத்தது வங்காளத்தை தலைநகரை வந்து முர்ஷிதாபாத்தில் இருந்து மாங்கீருக்கு மாற்றினவரும் யாருன்னா இந்த மீர் காசிம் தான். ஸோ வங்காளத்தோட தலைநகரை முர்ஷிதாபாத்லேருந்து மாங்கீருக்கு மாற்றிட்டார். அடுத்தது எங்கே மீர் காசிமுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு ஃபைட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஸ்தக் அப்படிங்கிற ஒரு வரி போட்டிருக்காங்க, அந்த வரி ஆங்கிலேயர்கள் தப்பாக யூஸ் பண்ணாங்களாமா. ஸோ அந்த வரி ஆங்கிலேயர்கள் வந்து தப்பாக யூஸ் பண்ணதுனால மீர் காசிமுக்கு கோவம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சு, ஸோ ஆங்கிலேயர்களை கூட இந்த மீர் காசிமால் டஃப் ஃபைட் கொடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாருனா அயோத்திக்கு தப்பி ஓடி போயிடுறாரு. ஸோ மீர் காசிம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தப்பி ஓடி அயோத்திக்கு போயிடுறாரு. ஸோ அயோத்திக்கு போய் அங்கே போய் ஒரு பெரும் படை இந்த தௌலானாவே யார், இந்த சிராஜுத்தௌலா வழிவந்தவங்க, வங்காளத்தை ஆண்டுட்டு இருந்தவங்க தான். ஸோ அவங்களோட ஒரு படையவும் இரண்டாம் ஷாஆலம். ஸோ இரண்டாம் ஷாஆலம் யாருன்னா முகலாயரில் அவுரங்கசீப்போட பையன்தான் இந்த இரண்டாம் ஷாஆலம். ஸோ இவன்கிட்டருந்து கொஞ்சம் படைகளையும் இவங்க ரெண்டு பேர்த்தோட படைகளையும் சேர்த்துக்கிட்டு ஆங்கிலேயரை எதிர்க்க வராரு யார், மீர் காசிம். ஸோ இந்த போர் தான் என்ன அப்படின்னா பக்சார் போர். ஸோ மீர் காசிம்க்கும் சூஜத்து தௌலா இரண்டாம் ஷாலம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எங்கே எதிர்க்கிறாங்களா, பக்சார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் பாட்னாவிலேருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி பக்சார் அப்படின்னு கங்கை நதி பகுதி அந்த இடத்துல இருக்காமா, எங்கே பாட்னாவில் பீகாரில் பாட்னாலேருந்து 130 கிலோமீட்டருக்கு போனீங்க அப்படின்னா பக்சார்னு ஒரு சிறிய கிராமம் வருமா, அந்த இடத்துல தான் வந்து 1764 அக்டோபர் 22 இந்த போர் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு, சூஜத்து தௌலா, இரண்டாம் ஷாலம், மீர் காசிம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கில படையை எதிர்க்கிறாங்க. இதில் ஆங்கில தளபதி ஹெக்டர் மன்றோ ரொம்ப சில இந்த மாதிரியான தளபதிகள் தான் ஆங்கிலேயர்களை ஸ்ட்ராங் பண்ணுது. ஃபஸ்ட்டு ராபர்ட் கிளைவு பிளாசி போரில், அடுத்தது பக்சார் போரில், இப்போ பார்த்திங்கன்னா ஹெக்டர் மன்றோ. ஸோ இவங்க என்ன, இந்த ஹெக்டர் மன்றோவா என்ன பண்ணார்னா இந்த மூணு பேரை தோற்கடிச்சிட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீர் காசிம் மறுபடியும் தப்பிச்ச ஓடி போயிட்டான். ஸோ மீர் ஜாபரை மறுபடியும் அரியணையில் கொண்டு வந்து உட்காரக்குறாங்க. இப்போ மீர் ஜாபர் யார், ஆங்கிலேய கோரிக்கைகளை வந்து நீ ஃபாலோ பண்ணலை, நீ எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அவர் அரியணையிலேருந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அவரை மறுபடியும் அரியணையில் கொண்டு போய் ஆங்கிலேயர்களே உட்கார வைக்கிறாங்க. ஸோ மீர் ஜாபரை உட்கார வைக்கிறாங்க. மீர் ஜாபர் இறந்ததுக்கப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் ஆட்சி பண்ணார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மகன் நிஜாமுத்தௌலா வராரு. ஸோ நிஜாமுத்தௌலா வந்து மகன், இப்போ மீர் ஜாபருடைய மகன் வராரு. ஸோ முன்ன யார் வந்தாங்க, மீர் காசிம் மருமகன், இப்போ மகனே வராங்க நிஜாமுத்தௌலா. ஸோ இவங்கக்கிட்ட வந்து ஆங்கிலேயர்கள் ஒரு உடன்படிக்கை இருக்கிறாங்க, அது அலகாபாத் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைப்படி தான் இந்த பக்சார் போர் வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த உடன்படிக்கைப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன்படிக்கை ஃபஸ்ட்டு டேட் பார்த்தலாம், 1765 பிப்ரவரி 20 அப்போது அலகாபாத் உடன்படிக்கை நடக்குது. இந்த அலகாபாத் உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வங்காளம் வந்து வங்காளத்தில் இருக்கிற இராணுவ படையில் பெரும்பாலான பகுதியை நீங்கள் கலைச்சிடணும், வங்காள இராணுவ படையில் பெரும்பாலான இராணுவ படையை நீங்கள் கலைச்சிடணும். அதாவது ஒரு நாட்டோட இராணுவ படையை கலைக்கிறதுங்கிறது அந்த நாட்டுக்கு வந்து சேஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வங்காளத்தோட இராணுவத்தின் பெரும்பகுதியை நீங்கள் கலைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் அதை மிச்சம் ஒரு காவாசி பேர் இருக்காங்க பற்றியா, அவங்களும் யாராக இருக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அரியணைன்னு சொல்லப்படுற அந்த சேரில் மட்டும் நீ உக்காந்துக்கோ, கீழெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் அலகாபாத் உடன்படிக்கைப்படி. ஸோ இந்த மாதிரியான இந்த டெக்னிக்கை பண்ணது யாருன்னா ராபர்ட் கிளைவு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இரட்டை ஆட்சி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ இரட்டை ஆட்சி முறைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசன் அரியணையில் இருந்துட்டு நீ போ, ஆனால் கீழே அதிகாரம் அந்த இராணுவ அதிகாரத்துலேருந்து நிதி அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா. ஆனால் அது அந்த அரசனுக்கு அரியணை தான் பெருசாக தெரியும். அந்த மாதிரி இரட்டை ஆட்சி முறையை கொண்டுட்டு வந்தது யாருன்னா
வந்து ராபர்ட் கிளைவ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ராபர்ட் கிளைவ் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, சூஜத் உத்தௌலாவும் தானே இருந்தாங்க, இரண்டாம் ஷாலமும் தானே தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையுமே தனித்தனியாக ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தினார். பக்சார் போருக்கு அப்புறம் இரண்டாம் ஷாலம் முகலாயருமே ஆங்கிலேயருக்கு கீழே கொஞ்சம் வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கர்நாடக போர்கள். இதெல்லாம் 18th century, அடுத்தது 1800களுக்கு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பிளாசி போர், பக்சார் போர், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் எப்போல்லாம் நிலை நாட்டினாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கே பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.